Morning students, welcome to Balu Biology A to Z. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology la stem cell bank abingra or heading paakalam. Namakku theriyum bank abina enna solluvinga vangi ipo blood bank theriyum money bank theriyum blood bank na that is stored in a certain blood anga money bank la that is money irukum cash bank la. Okay inga stem cell bank stem cell na enna stem cell abingiradhu undifferentiated mass of cell that is found in where abina all multicellular animals okay rendu ipo the stem cell bank odaye vela enna storage of stem cell ipo main ah enna pannom stem cell venum appo stem cell namma modala enna pannom extract pannom ரெண்டு நம்ம என்ன பண்றோம் அத processing பண்ணனும் மூணாவது தான் என்ன சார் பண்றோம் அப்படிங்க கேட்டா ஸ்டோரேஜ் பண்றோம் இப்போ மெயினா வந்து பாதிய அப்படினா எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த processல ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படினா எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் ஜீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் ரெண்டு செகண்ட் என்ன சார் பண்றோம் processing processing of gene எடுத்த ஜீனை என்ன பண்றாங்கன்னா processing பண்றாங்க ஓகே பல்வேறு சோதனைகளுக்கு பல்வேறு வந்து பாத்தீங்க அப்படினா process-ல ஈடுபடுத்துறாங்க ஓகே பை எக்ஸாம்பிள் ஊர்கா pickles இதுக்கு என்ன பண்றா salt ஆட் பண்ணுவாங்க ஓகே எதுக்காக தட் இஸ் டேமேஜ் ஆகாம கெட்டு போகாம அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜீனை கலெக்ட் பண்றாங்க அல்லது எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க then processing okay final storage of stem cell final enna pandranga storage storage of enna sanna stem cell appo collect pannitom adha processing pannitom finally enna sir appadina storage appo idu edhukku sir edhukaga use pandranga ipo main ah undu pathinga appadina used for enga that is a treatment enna sir appadina future ஓகே இது எதுக்கு சார் இது பண்றாங்க அப்படினா இது எல்லாமே யூஸ்ட் ட்ரீட்மென்ட் ஆஃப் எப்ப சார் அப்படினா ஃபியூச்சர் எதிர்கால தேவைன்னு சொல்வாங்க இல்லையா அப்ப எதிர்கால தேவைக்காக when required ஓகே when required யார் சார் அப்ப மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ ஓகே மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா when required உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப அத நாம என்ன பண்ணலாம் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் ஸ்டெம் செல் பேங்க் இதுல ரெண்டு இருக்கு கண்ண ஒன்னு என்னன்னு கேட்டா ஆம்னியாடிக் செல் பேங்க் அப்படினு சொல்வாங்க ஒன்னு என்ன சொன்னா ஆம்னியாடிக் செல் பேங்க் ஒன்னு ஆம்னியாடிக் செல் பேங்க் ஓகே ரெண்டாவது என்ன சார் அப்படிங்க கேட்டா தேர் இஸ் எ காட் ब्लड பேங்கிங் இப்போ ஆம்னியாடிக் செல் பேங்க் இப்போ இந்த ஆம்னியாடிக் செல் பேங்க்ல என்ன சார் இருக்குனா ஆம்னியாடிக் ஸ்டெம் செல் இருக்கும் ஓகே அப்ப என்னோட வேலை என்ன ஸ்டோரேஜ் ஆப் என்னன்னு கேட்டா ஆம்னியாடிக் செல் என்னோட வேலை என்ன சார் இப்போ இத மேக்ஸिमम என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் எதை ஸ்டோர் பண்றாங்க ஆம்னியாடிக் செல்ல ஸ்டோர் பண்றாங்க ஓகே ரெண்டு இப்போ இந்த ஆம்னியாடிக் செல் டெரிவ்டு फ्रॉम வேர் அப்படினா ஆம்னியாடிக் ஃப்ளூயிட் எங்க இருந்து எடுக்கறாங்க டெரிவ்டு फ्रॉम வேர் அப்படினு கேட்டா ஆம்னியாடிக் ஃப்ளூயிட் தொப்புள் கொடி தட் இஸ் பனி கூட திரவம்னு சொல்றோம்ல ஆம்னியாடிக் ஃப்ளூயிட்ல இருந்து எடுக்கறாங்க ஓகே ஃபார் எதுக்கு சார் அப்படினா ஃபியூச்சர் யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதே சார் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் processing storing for எதுக்காக அப்படினா ஃபியூச்சர் யூஸ்க்காக ஓகே தென் செகண்ட் ஒன் இஸ் कॉल्ड என்ன சார் அப்படினா cord blood banking cord blood banking that is the umbilical cord அப்படினு சொல்லுவோம் that is a cord blood banking ஓகே இப்போ இதுல என்ன சார் ஸ்டோர் பண்றாங்க அப்படினு கேட்டா that is umbilical cord cell
ஓகே அண்டர்ஸ்டாண்டா இந்த அம்பிளிக்கல் கார்ட் டெரிவுடு எப்ப சார் அப்படின்னா டூரிங் தி சைல்டு பர்த் த அம்பிளிக்கல் கார்ட் இருக்கு இல்லையா ஓகே எப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா டெரிவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா டூரிங் த சைல்டு பர்த் டூரிங் சைல்டு பர்த் குழந்தை பிறக்கும் போது தொப்புள் குடி இருக்குல்லையே கட் பண்ணி எடுப்பாங்க பாருங்க ஓகே அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ த காட் பிளட் பேங்கிங் அங்க எதை சார் கலெக்ட் பண்றாங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு இப்ப இந்த அம்பிளிக்கல் கார்டு எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்கன்னா டூரிங் த சைல்டு பர்த் ஓகே குழந்தை பிறக்கும் போது கட் பண்ணி எடுக்கிறாங்க ஓகே இதுல மோஸ்ட் பாப்புலர் என்ன சொல்ல அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல் இதுல மோஸ்ட் பாப்புலர் என்ன சார் மோஸ்ட் பாப்புலர் சோர்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இதுல மோஸ்ட் பாப்புலர் ஓகே அதிகப்படியா இருக்கிறது மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு சொல்லலாம் ஒன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா அம்பிளிக்கல் கார்ட் இதுல ஒண்ணு அம்பிளிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அம்பிளிக்கல் கார்டு அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டு கார்ட் பிளட் அண்டர்ஸ்டாண்டா அப்ப கார்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டு தான் மோஸ்ட் பாப்புலர் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல் இதுல இருந்து தான் உனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டெம் செல் டெரிவ்டு பண்றாங்க ஓகே அதே மாதிரி ரிச் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல் இதுலயே இன்னொன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ரிச் ரிச் சோர்ஸ் ரிச் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல் அதிகப்படியான ஸ்டெம் செல்ஸ் இருக்கக்கூடியது எது இது சார் அப்படின்னா மெயினா பிளசண்டா அண்டர்ஸ்டாண்டா பிளசண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சொல்லலாம் ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆம்னியாட்டிக் சாக் ஆம்னியாட்டிக் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் எ பேக் ஆம்னியாட்டிக் சாக் அதே மாதிரி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பிளசண்டா ஆம்னியாட்டிக் சாக் தென் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சரி இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா ரிச் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல் இதுல என்ன இருக்கும் சார் போத் குவாலிட்டியும் இருக்கும் அதே மாதிரி குவாண்டிட்டியும் இருக்கும் குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி ஓகே அப்ப என்ன இருக்கு ரிச் சோர்சஸ் ஆஃப் ஸ்டெம் செல் இன் குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி யார் அப்படின்னா பிளசண்டா ஆம்னியாட்டிக் சாக் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம் சரிப்பா இப்ப இந்த எல்லா ஸ்டெம் செல்லையும் நம்ம என்ன பண்றோம் ஸ்டோர்ட் இன் பேங்க் பேங்க்ல ஸ்டோர் பண்றோம் அதுவும் ஸ்பெசிபிக்கா ஃபார் எதுக்கு சார் அப்படின்னா ஃபியூச்சர் யூஸ்க்காக இப்ப நம்ம என்ன பண்ணோம் இண்டிவிஜுவல் ஃப்ரம் யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம் செல் ஸ்டோர் பண்ணணுமோ அவங்களுடைய ஸ்டெம் செல்ல கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கு அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா த பேங்கிங் காஸ்ட் பேங்கிங் காஸ்ட் என்ன பண்ணும் பே பண்ணணும் ஓகே அதுக்கான அமௌண்ட் நம்ம வந்து பாத்தா செலுத்திட்டோம்னா எப்ப வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் சார் வெரி யூஸ்ஃபுல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தாயத்து போட்டிருப்பாங்க தாயத்து அந்த தாயத்துக்குள்ள என்ன சார் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா அதை பவுடர் பண்ணி பொடி பண்ணி தான் உள்ள வச்சிருப்பாங்க ஓகே எப்படியாவது ஜெனட்டிக் டிசீஸ் பட் அதர் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் வந்தது அப்படின்னா அந்த பவுடர் தண்ணியில கலந்து ஒன் ஆர் டூ டிராப்ஸ் உள்ள விட்டாங்க அப்படின்னா கியூர் ஆயிரும் பட் இதெல்லாம் ஓல்டு மெத்தட் இதை நம்ம யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது ஓகே அண்டர்ஸ்டாண்டா ஓகேப்பா வித் ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இதுல ரெண்டு இருக்கு ஆம்னியாட்டிக் செல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ கார்ட் பிளட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு இருக்கு அண்டர்ஸ்டாண்டா ஓகே சரி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ